மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினார். கடந்த வெள்ளியன்று பெய்த அதீத கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் 40,000 ஏக்கர் பரப்பில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்தார். சீர்காழி அடுத்த நல்லூர் பகுதியில் மழைநீர் தேங்கிய விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆச்சால்புரம் பகுதியில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட அண்ணாமலை 100க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். புத்தூர் பகுதியிலும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அவர் பார்வையிட்டார்.